மாணவர்களே, நாம் பார்க்க போகும் பாடத்தின் தலைப்பு வாழ்த்து. நான் தொழும் தெய்வம். இந்த பகுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனப்பாட பகுதியாக இருக்கு. அதை இரண்டு முறை நான் வாசித்து காமிக்கிறேன். கண்ணுள் நின்ற ஒளியை கருத்தினை, விண்ணுள் நின்று விளங்கிய மெய்யினை. கண்ணுள் நின்ற ஒளியை கருத்தினை, விண்ணுள் நின்று விளங்கிய மெய்யினை. எண்ணி எண்ணி இரவும் பகலுமே, நன்னுகின்றவர் நான் தொழும் தெய்வமே. திரும்ப மறுமுறை படித்து காமிக்கிறேன். கண்ணுள் நின்ற ஒளியை கருத்தினை, விண்ணுள் நின்று விளங்கிய மெய்யினை. எண்ணி எண்ணி இரவும் பகலுமே, நன்னுகின்றவர் நான் தொழும் தெய்வமே. இந்த மனப்பாட பாடலுடைய ஆசிரியர் பெயர் தாயுமானவர். இப்போ உங்களுக்கு வந்து வீட்டு பாடமாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்னென்னா, கா என தொடங்கும் சொல்லை எடுத்து எழுதுக. கா என தொடங்கும் சொல்லை எடுத்து எழுதுக. அடுத்தது இன், இரண்டாம் எழுத்து இன் இன் வர சொல்லை எடுத்து எழுதுக. இதுதான் உங்களுக்கு வீட்டு பாடம். கா என தொடங்கும் சொற்களை எடுத்து எழுதுக. அடுத்தது இன் என இரண்டாம் எழுத்து வரும் சொற்களை எடுத்து எழுதுக. உதாரணத்துக்கு கண்ணுள், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். கண்ணுள் கா அப்படின்னு தொடங்குது. அதே மாதிரி இரண்டாம் எழுத்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். விண்ணுள், இரண்டாம் எழுத்து இன் இருக்குது. அது மாதிரி கா என்னும் எழுத்தில் தொடங்குகிற எழுத்து வட்டமிட்டு எடுத்து எழுதணும். இன் அப்படின்னு இரண்டாம் எழுத்து வர்ற சொல்ல வட்டமிட்டு எடுத்து எழுதணும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்வில் கேட்கப்படுற முதல் மனப்பாடம் இது தான். கண்ணுள் நின்ற ஒளியை கருத்தினை, விண்ணுள் நின்று விளங்கிய மெய்யினை. எண்ணி எண்ணி இரவும் பகலுமே, நன்னுகின்றவர் நான் தொழும் தெய்வமே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாடலுடைய பொருளை பார்க்கலாம். முன் வகுப்பில் இந்த பாடலுடைய பொருளெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் இன்னொரு முறை நம்ம தெரிஞ்சுப்போம். கண்ணுள் அப்படின்னா நம்ம கண்ணை தான் சொல்கிறாங்க. கண்ணுள் உள்ள ஒளியாகவும், ஒளி என்றால் வெளிச்சம். அந்த கண்ணுள் நின்ற ஒளியை வெளிச்சத்தை, உள்ளத்தில் உள்ள கருத்தினை, கருத்து என்றால் எண்ணம், உள்ளத்தில் உள்ள கருத்தினை, வான் உலகில் உள்ள உண்மை பொருளாகவும் விளங்குகின்ற வான் உலகம் அப்படின்னா விண் உலகம், உள்ள உண்மை பொருளாகவும் விளங்குகின்ற இறைவனை இரவும் பகலும் எண்ணி சேர்கின்ற அடியவரே, நான் வணங்கும் கடவுள் என்று தாய்மானவர் கூறுகிறார். அடியவர் என்றால் எந்நேரமும் கடவுளை பற்றி சிந்தனை செய்து கொள்கின்ற அடியவரை தான் நான் கடவுளாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். கண்ணுள் நின்ற ஒளியை கருத்தினை, விண்ணுள் நின்று விளங்கிய மெய்யினை. எண்ணி எண்ணி இரவும் பகலுமே, நன்னுகின்றவர் நான் தொழும் தெய்வமே அப்படின்னு சொல்கிறாங்க.